माता पिता गुरु देवम என்று சொன்னாங்க குருவானவன் கருணையே வடிவமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் வாத்தியார்கள் பால் வியாபாரம் வட்டி ஆகியவற்றை செய்து வந்தனர் வாத்தியார் வேலையை பாட்டயமாக செய்து வந்தனர் ஆனால் இந்த கால வாத்தியோ காம கொடூரனாக மாறிவிட்டான் அதற்கு முக்கிய காரணம் அவனுக்கு வழங்கும் சம்பளம் ரூபாய் 70,000 ரூபாய் 150,000 ஆகும் படித்த இளைஞர்கள் தெருவில் நிற்க வாத்தியார்களோ பேரன் பேத்தி போன்று பார்க்க வேண்டிய வயதில் காம கொடூரன்களாக மாறி ஆட்டமாடுகிறான் வாத்தி இவனுக்கு சாதாரண மக்களுக்கும் காம கொடூரன்களாக மாறி ஆட்டமாடுகிறான் வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சாதாரண மக்களை விட அதிகளவு தண்டனை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் குரு என்பவன் கருணையே வடிவமாக இருக்க வேண்டிய குரு காம கொடூரனால் மாறியதால் பொதுமக்களுக்கு கொடுக்கும் தண்டனை விட அதிக தண்டனை கொடுத்தால்தான் இந்த பாலியல் தொல்லை ஒழியும் இப்போது பாலியல் தொல்லையை பார்க்கலாம் ஈரோட்டில் வாத்தி ஹெட்மாஸ்டர் காம கொடூரன்களாக மாறி களியாட்டம் போட்டது தலைமை ஆசிரியரை கைது செய்ய அரசு பள்ளி மாணவர்கள் போராட்டம் இல்லாமல் ரிமாண்ட் பண்ணி உடனடியாக ஜெயிலில் போட்டால் எந்த ஒரு குறையும் வருவதில்லை அவங்க சந்தோஷமாக இருந்துவிட்டு வந்துடுவார்கள் வெயிலில் வந்துடுவார் அதனால பாலியல் தொல்லையில் ஆட்படும் எல்லாரையும் போலீசார்கள் நன்கு கவனித்தால் இந்த தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது காவலர்கள் கையில்தான் உள்ளது ஈரோடு மாவட்டம் சீனபுரத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டான் இந்த நிலையில் தலைமை ஆசிரியரை கைது செய்ய கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போ காம கொடூரம் களியாட்டத்துல வாத்தியாரு ஹெட்மாஸ்டர் இப்படி கூட்டணி சேர்ந்து வேலை பார்க்கறானோ அப்புறம் எதிர்காலத்தில் குழந்தைகளை எப்படி நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அதனால இந்த வாத்தியும் ஹெட்மாஸ்டரையும் பொதுமக்களுக்கு கொடுக்குற தண்டனையோட சிறப்பாக கவனிக்கணும் காவல்துறை சிறப்பாக கவனிச்சா இந்த பாலியல் குற்றம் கண்டிப்பாக குறையும் இது காவல்துறை கையில் தான் இருக்கிறது இது முதலமைச்சர் கவனத்திற்கும் போக வேண்டும் இது காவல்துறை கையில் தான் ஐயா சைலேந்திர பாபு இருக்காங்க ரொம்ப 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 நேர்மையான அதிகாரி அவர் நினைத்தால் இந்த பாலியல் தொல்லை கண்டிப்பாக 100% குறையும் ஏன்னா சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பாக கவனிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும் போலீஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாலியல் குற்றம் குறையும் இல்லைன்னா இது இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் குறையவே குறையாது இன்னும் காம களியாட்டம் எடுத்து ஆசிரியர்கள் ஹெட்மாஸ்டர் கூட்டணி போட்டு பேரன் பேத்தி போன்று நினைக்க வேண்டிய குழந்தைகளை பலாத்காரம் பண்ணுவாங்க அதனால காவல்துறை சிறப்பு கவனம் எடுத்து இவர்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்